அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் பாடசாலை ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை புதுக்குடியிருப்போர், தரம் உண்டு, பாடம் தமிழ், ஆசிரியர் திருமதி சுயிதா பிரதீபன். சரியா, இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் உங்களோட பாட நூலில் 14 பாடத்துல ஒரு 3 பிராணிகள் என்ற படத்தோட பாடல் ஒன்று வருது. சரியா, 3 பிராணிகள் என்ற படத்தோட பாடல் ஒன்று வருது. அந்த பாடலை நீங்கள் படிச்சு பார்த்திருப்பீங்களன்னு நினைக்கிறேன். அதை நாங்கள் ஒருக்க பார்ப்போம். சரியா, முதலாவதா பாருங்க, முயல். இந்த முயலை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சரியா, முயலை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பார்க்காதாக்கள் பாருங்க. முயலை பற்றிய பாடல் பற்றிய பார்ப்போம். சரியோ, துள்ளி ஓடும் வெள்ளை முயலை அள்ளி அணைக்க ஆசை, பஞ்சு போன்ற சின்ன முயலை கொஞ்சி தடவ ஆசை. திரும்ப பார்ப்போம். துள்ளி ஓடும் வெள்ளை முயலை அள்ளி அணைக்க ஆசை, பஞ்சு போன்ற சின்ன முயலை கொஞ்சி தடவ ஆசை. சரிதானே, இதுல பார்ப்போம் துள்ளியோடும் வெள்ளை முயலை. துள்ளி துள்ளி முயல் அப்படி ஓடும், துள்ளி துள்ளி ஓடும். சரிதானா, துள்ளி துள்ளி ஓடுற அந்த வெள்ளை முயலை எங்களுக்கே பார்க்க ஆசையா இருக்கும். என்ன அப்படிப்பட்ட அந்த முயலை அள்ளி அணைக்க ஆசையா. பஞ்சு போன்ற, எல்லாருக்கும் பஞ்ச தெரியும், பஞ்சு மென்மையானது. முயலை நீங்க தொட்டு பார்த்தீங்களேண்டா நல்ல மென்மையாக இருக்கும், பஞ்சு போல இருக்கும். அதுதான் பஞ்சு போன்ற சின்ன முயலை கொஞ்சி தடவ ஆசை. அப்ப தூக்கி கொஞ்சோணும் போல இருக்கான் முயலை. சரியா, திருப்பி பார்ப்போம். முயல் துள்ளியோடும் வெள்ளை முயலை அள்ளி அணைக்க ஆசை, பஞ்சு போன்ற சின்ன முயலை கொஞ்சி தடவ ஆசை. சரிதானே, அப்ப இதுன்ற விளக்கம் சொல்லியாச்சு. இது ஒருக்க பாட்டாய் பாடுவோம். சரியோ, துள்ளியோடும் வெள்ளை முயலை அள்ளி அணைக்க ஆசை, பஞ்சு போன்ற சின்ன முயலை கொஞ்சி தடவ ஆசை. துள்ளியோடும் வெள்ளை முயலை அள்ளி அணைக்க ஆசை, பஞ்சு போன்ற சின்ன முயலை கொஞ்சி தடவ ஆசை. இப்படியா அடுத்த வந்திய பார்ப்போம். ஆட்டும் காதை அப்படியே தொட்டு தடவ ஆசை. முயல் காதை ஆட்டி ஆட்டி என்ன செய்யும், துள்ளி துள்ளி ஓடி வரைக்கு எங்களுக்கு அது என்ன செய்யணுமாம், தொட்டு தடவ ஆசையா இருக்கும். பாட்டு பாடி பாட்டு பாடி பாட்டுடவே ஆசை. அப்ப இந்த முயல் இந்த பாட்டை பாடி பாடி தூக்கி தடவ ஆசையா இருக்குமா. சரியோ, ஆட்டும் காதை அப்படியே தொட்டு தடவ ஆசை, பாட்டு பாடி பாட்டு பாடி பாட்டுடவே ஆசை. ஆட்டும் காதை அப்படியே தொட்டு தடவ ஆசை, பாட்டு பாடி பாட்டு பாடி பார்த்துடவே ஆசை. சரிதானே, அப்ப முதலாவது முயலை பற்றி பார்த்தனாங்க, ரெண்டு வந்தி பார்த்தனாங்க. எல்லாரும் என்ன செய்யணும், தரமுண்டு மாணவர்கள் உங்களோட பாடல் உள்ள இருக்கிறவரையா நீங்க இந்த குட்டி பாடலை பாடமாக்கி வைக்கணும். திரும்ப இன்னொருக்க பாடி காட்டுறேன். இத துள்ளியோடும் வெள்ளை முயலை அள்ளி அணைக்க ஆசை, பஞ்சு போன்ற சின்ன முயலை கொஞ்சி தடவ ஆசை. ஆட்டுங்காதை அப்படியே தொட்டு தடவ ஆசை, பாட்டு பாடி பாட்டு பாடி பார்த்துடவே ஆசை. சரிதானே, அப்ப இந்த பாட்டில இந்த முயல் இந்த சின்ன பாட்டுல ரெண்டு பந்தி பாட்டுலேயும் பாரு முக்கியமான சொற்களை பார்ப்போம். பாருங்க, துள்ளி என்று வருது, அடுத்தது வெள்ளை, முயல், அள்ளி, அணைக்க, பஞ்சு, ஆசை போன்ற நிறைய சொற்கள் வருது. இந்த சொற்களை நீங்கள் எழுதி போட்டு மேனேஜ் செய்யலாம், உங்களுக்கு தேவையான சொற்கள். சரியா, இப்ப அடுத்த பிராணியை பார்ப்போம். முதலாவது இப்ப முயலை பற்றி பார்த்தனாங்களே, பஞ்சு போன்ற முயல் மென்மையா இருக்கும், வெண்மையா இருக்கும், துள்ளி துள்ளியோடும்
அந்த பார்த்துட்டோம். அடுத்த பாப்பம் கிளி, சரிதானே? கிளீண்ட நிறம் பச்சை, கிளீண்ட நிறம் பச்சை. இதன் அழகு எப்படி இருக்கும்? சிவப்பாக இருக்கும். அழகு சிவப்பாக இருக்கும். சரி, இது இருக்க பாப்பம். இதை பற்றி பாருங்க. பச்சை கிளியே வா வா வா, பாலும் சோறும் உண்ணவா, கொச்சி மஞ்சள் பூசவா, கொஞ்சி விளையாடவா. சரிதானே? இப்ப கிளி பச்சை கிளியே, பச்சை கிளியே வாண்டு கூப்பிடுபடுது. பாலும் சோறும், இப்ப கிளிக்கு விருப்பமானது பாலும் சோறும் பழமும் என்ன? கொச்சி மஞ்சள் பூசவா, கொஞ்சி விளையாடவா. சரிதானே? அப்ப இதையும் ஒருக்கா பாட்டை பாப்போம். பச்சை கிளியே வா வா வா, பாலும் சோறும் உண்ணவா, கொச்சி மஞ்சள் பூசவா, கொஞ்சி விளையாடவா. சரியா? இது கிளியை பற்றிய பாடல். இதுல ஒரு பந்தி தான் இருக்கு உங்களுக்கு கிளியை பற்றி. இதுல பாருங்க வார சொற்களை. பச்சை கிளி, வா, பால், சோறு, கொச்சி, மஞ்சள். அப்ப இதுலயே நிறைய சொற்கள், விளையாட்டு, இவ்வளவு சொற்களும் நீங்கள் தேடி எடுத்து சொல்வதெல்லாம் எழுதி பார்க்கலாம். சரியோ? ரெண்டாவது பிராணி கிளி. இப்ப முயல் பார்த்துட்டோம், அடுத்தது கிளியை பற்றிய பாடல் பார்த்தாங்க. இது எல்லாற்ற வீட்டிலையும் கூடுதலாக இருக்கு. அடுத்த பிராணி பூனை. சரிதானே? அடுத்த பிராணி பூனை பாப்பம். பூனைய பற்றிய பாப்பம். மியா மியா பூனையார், மீசைக்கார பூனையார், என்னை கண்டால் துள்ளுவார், எங்கள் வீட்டு பூனையார். அப்ப எங்கட வீட்டை நிக்கிற பூனையை பற்றி சொல்லப்படுதுன்னு அவற்றை கத்துறது, பூனை ஒலி எழுப்புறது மியா மியா. சரிதானே? அவருக்கு மீசை வச்சிருக்குது, தெரியும், எல்லாரும் பார்த்துருப்பீங்களே, தாடியும் மீசையும் வச்சிருக்கு. அப்ப எங்களை கண்டால், வீட்டுல உள்ளவர்களை கண்டா என்ன செய்வாராம்? துள்ளுவாராம், துள்ளி துள்ளி ஓடுவார். சரியா? அப்ப இதையும் இருக்க பாடலை பார்ப்போம். மியா மியா பூனையார், மீசைக்கார பூனையார், என்னை கண்டால் துள்ளுவார், எங்கள் வீட்டு பூனையார். மியா மியா பூனையார், மீசைக்கார பூனையார், என்னை கண்டால் துள்ளுவார், எங்கள் வீட்டு பூனையார். சரியா? அது பூனையை பற்றி பாடியிருக்கு. இதுல வேறவங்க வார சொற்கள். மியா பூனையார், மீசைக்காரன், துள்ளுவார், வீடு, எங்கள். இதுல நிறைய சொற்கள் வந்திருக்கு. சரியா? அப்ப இப்ப மூன்று பிராணியை பார்த்துட்டோம். என்ன ஒரு பிராணி பார்ப்போம். முயல் பார்த்தனாங்கள், கிளி பார்த்தனாங்கள், பூனை பார்த்தனாங்கள். சரியோ? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்ப்போம். இது தெரியும், எல்லாரும் கூடுதலாக வளர்க்கிற பிராணி, செல்ல பிராணியாயம் வளர்ப்போம். எங்களுக்கு எங்களது வகைகளுக்காகவும் இந்த பிராணியை நாங்க வளர்ப்போம். பாருங்க, மாடு என்று சொல்லுவீங்க பசு. சரியா? இது பசு பாப்போம். பசுவை பற்றி என்ன பாடல் வருதுன்னு பாப்போம். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி. அம்மா என்பது வெள்ளை பசு, உடன் அண்டையிலோடுது கன்று குட்டி. சரியா? அப்ப இதை முறுக்க பாடலை பாடுவோம். தோட்டத்தில் மீது வெள்ளை பசு, அங்கு துள்ளி கொதிக்குது கன்று குட்டி. அம்மா என்றது வெள்ளை பசு, உடன் அண்டையிலோடுது கன்று குட்டி. தோட்டத்தில் மீது வெள்ளை பசு, அங்கு துள்ளி கொதிக்குது கன்று குட்டி. அம்மா என்றது வெள்ளை பசு, உடன் அண்டையிலோடுது கன்று குட்டி. சரியா? இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும், பசுவை பற்றிய பாட்டு. தோட்டத்துல மேயுது, அது பசுவுக்கு பின்னாலே என்ன செய்யுதாம்? கன்று குட்டி துள்ளி குதிக்குதாம். துள்ளி குதிக்குது என்னென்ன கத்துது? கன்று குட்டி என்னென்ன கத்தும்? அம்மா என்று கத்தும். சரியோ? அப்ப வெள்ளை பசு என்ன செய்யுதாம்? அம்மா என்று கத்த கன்று குட்டி ஓடி தாயடிக்கு போகுது என்று பாடுபடுது. சரியா? இதுலயும் சொற்கள் இருக்குது. தோட்டம், வெள்ளை பசு, கன்று குட்டி, அம்மா, பசு, நிறைய சொற்கள் இருக்கு. சரியா? இதுகளும்தான் நாங்கள் பாடுபடுக்கிய பாடம். இதுல வந்த சொற்கள் ஒரு ஐந்து சொற்களை நாங்க பார்ப்போம். முதலாவது பாருங்க, பச்சை வாசிப்போம். பச்சை, பச்சை, வெள்ளை, வே, எள், லை, வெள்ளை, துள்ளி, தூ, எள், லி, துள்ளி.
അടുത്തത് പഞ്ചു, പ ഇഞ്ചു, പഞ്ചു. അടുത്തത് മഞ്ചൾ, മ ഇഞ്ച് എൾ. ശരിയാണ്, മഞ്ചൾ. ഇവളെ സ്വത്തുക്കളും ഇത് പാടല്ല വരുത്. പാടല്ല ഇത് മുയൽ, കിളി, പൂനൈ, ഹസ്. ഇവളെ പ്രാണികളിലെയും വേറെ ചില സ്വത്തുക്കളെ പാത്തനാങ്കൾ പച്ചൈ, വെള്ളൈ, തുള്ളി, പഞ്ചു, മഞ്ചൾ. ഇത് വാസിച്ച് പാക്കലാം. അടുത്ത വരുമ്പോ ഇടവേളി നിരപ്പുകൾ. ഇടവേളി നിരപ്പുറതില് ഇതില് വരുമ്പോക്സുക്ക നൈ എണ്ണ ലീ സു നൈ ലീ സു. ഇതിലെ മുതലാവത് പറയുമ്പോ കി ലീ. ശരിയാണ്, ഉണ്ട് ഇടവേളി നിരപ്പുറം കാട്ടിയത് കിട ലീ കൊണ്ട് ഇതിലെ പോടുമ്പോ കിളി. അടുത്ത വരുമ്പോ മൂ എന്തായിരുന്നു മൂയ ിൽ മുയൽ കിളി മുയൽ. അടുത്തത് പസു പസു പസു. അടുത്തത് പറയുമ്പോ പൂനൈ പൂനൈ പൂനൈ. ശരിയായത് ഇടവളി നിരപ്പുറത്. ശരി, ഇനി കടസിയാ പാപ്പം തുടർപ്പെടുത്തുവോ. ഇതിലെ പാടല്ല വന്ന പ്രാണികളെ തുടർപ്പെടുത്തുന്നത് കൊണ്ട് തുടർപ്പെടുത്തി കാട്ടിരിക്കും. പൂനൈ എന്നെ കത്തും മ്യാവ് മ്യാവ്. പൂനൈ മ്യാവ് മ്യാവ്. കിളി എന്നെ ചെയ്യും പേസും. ഇതിലെ പേസുമുക്ക് തുടർപ്പെടുത്തുവിങ്ങൾ. അടുത്തത് മുയൽ എന്നെ ചെയ്യും തുള്ളിയോടും. മുയൽ തുള്ളി ഓടും. അടുത്തത് എന്നെ പസു എന്നെ ചെയ്യും കത്തും. മേന്ത് കത്തും. അപ്പൊ ഇതിലെ തുടർപ്പെടുത്തണം പാത്തനാങ്കൾ. പൂനൈ മ്യാവ് മ്യാവന്റെ കത്തും. കിളി എന്നെ ചെയ്യും പേസും. മുയൽ തുള്ളിയോടും. പസു കത്തും. ശരിയാ. അപ്പൊ ഞങ്ങൾ വളവുന്താം പാത്തനാങ്കൾ. അപ്പൊ നമ്മുടെ പാടന്നൂരില് സ്വന്തം പക്കത്തെടുത്ത് പാത്തിങ്ങളെണ്ടാൽ എന്ത പ്രാണികൾ പറ്റിയ പാടല നിങ്ങൾ മനനം ചെയ്ത് കൊള്ളലാം. ശരിയാ. ഇതോടെ എന്ത പാടത്തെ നിറവ് ചെയ്തു. ശരിയാ. വണക്കം.